ஹாய் கைஸ் பெஸ்ட் தமிழாக உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 5 ஸ்பானிஷில் வந்த வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பில் இருக்கிற வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து கொரியன் வெப் சீரிஸ் போட்டிருக்கேன், டர்க்கிஷ் வெப் சீரிஸ் போட்டிருக்கேன், சைனீஸ் வெப் சீரிஸ் போட்டிருக்கேன். இப்போது உங்களுக்காக கலைக்கு கோயிலுக்கு ஒரு 5 ஸ்பானிஷில் வந்த வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே சூப்பர் ஹிட்டான ஒரு வெப் சீரிஸுக்கு தான். உங்களுக்காக கலைக்கு கோயிலுக்கு 5 வெப் சீரிஸ் எடுத்துருந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போட கூறி கொள்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா த காடஸ். 2017 வந்த நல்ல ஒரு ட்ராமா, நல்ல ஒரு பயோபிக்கான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணுன்னா இந்த வெப் சீரிஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸோட என்டிபி ரேட்டிங் 8.1 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த வெப் சீரிஸில் மொத்தம் இப்போதைக்கு வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து 37 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உண்மையிலே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அருமையாக நல்ல மியூசிக்கான நல்ல ட்ரூவான பயோபிக்கான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணுன்னா இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸ் கதை பார்த்தீங்கன்னா பெட்ரிசியா என்கிற ஒரு மனுஷன் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கொலம்பியா பயோகிராபிக்கல் டெலிவிஷன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சீரிஸ் மாதிரி அதை வச்சு தான் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பெட்ரிசியா ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர், மிகப்பெரிய ஒரு இசையானி, அதாவது மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி இவங்களோட வாழ்க்கையில் இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து எப்படி இருந்தது, இவங்களோட கஷ்ட காலத்தில் வந்து இவங்க எப்படி வந்து கொண்டு வந்தா இவங்களோட வாழ்க்கையில். ஏன்னா இந்த உலகம் வந்து எல்லா மென்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, பெண்களுக்கு எதுவும் கொடுக்கவே இல்லாத மாதிரி இருக்கிற நிலைமையில் இருக்கும்போது இவங்க எப்படி அதில் முன்னுக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியே வந்து கஷ்ட காலத்தில் இருக்கும்போது கூட இவங்க அதை மீண்டு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோல், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, எப்படி வந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி பட்டாங்க தான் மொத்த கதவை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே வேற லெவலாக இருக்கும் சொல்லுவேன். தமிழ் டப்பில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தா பாருங்க சூப்பரான ஒரு சீரிஸ். நம்ம லிஸ்ட்ல 4வது பார்க்க போற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஆனஸ் ரிவெஞ்ச். 2020 வந்த நல்ல ஒரு கிரைம், நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு டிராமா, நல்ல ஒரு ரிவெஞ்சான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும்னா இந்த வெப் சீரிஸ் நீங்க தாராளமா பார்க்கலாம். செம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் 7.8 கொடுத்திருக்காங்க 10. இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 56 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்குள்ள தாங்க இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அவனுக்கு. அப்படி மாறி கடைசியில் மேலே கொண்டு போனவங்க இவங்க, மறுபடியும் அவங்க அம்மாக்காக, அவங்க அம்மா கொன்னதுக்காக மறுபடியும் அப்படியே வந்து இவனை வந்து கொண்டு கீழே கொண்டு வந்துனே இருப்பாங்க. அவன் பண்ண எல்லா ஊழலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே இவனை எந்த அளவுக்கு மேலே கொண்டு போனாங்களோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்து இவனை அந்த அளவுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும். யார் அவங்க அம்மா கொன்னாங்களோ அவன் யாரு, அவனுக்கு நம்ம ஹீரோனுக்கு என்ன சம்பந்தங்கிற விஷயத்தை கடைசியில் கொண்டு வருவாங்க. அதை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா அட பாவி இவனடா இவங்க அம்மாவை கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும். சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் சொல்லுவேன். நல்ல ஒரு பொலிட்டிஷியன், நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு ரிவெஞ்சான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் இந்த வெப் சீரிஸ் பாருங்க. வேற லெவலில் இருக்கும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு. பார்த்துச்சா பாருங்க சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். நம்ம லிஸ்ட்ல 3வது பார்க்க போற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மரடோனா பிளஸ்ட் ட்ரீம். 2021 வந்த நல்ல ஒரு டிராமா, நல்ல ஒரு பயோகிராபிக்கல், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ், நல்ல ஒரு ஃபுட்பாலான ஒரு வெப் சீரிஸ்னா இந்த வெப் சீரிஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க 10. இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 10 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே தாங்க இருக்கும். உண்மையிலே அமேசான் பிரைமில் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தால் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உண்மையிலே சூப்பரான வெப் சீரிஸ் தான். ஸோ இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா டியாகோ மரடோனா, அதாவது இந்த
படத்தோட பேர்லே போட்டிருக்காங்க பாருங்க, மரடோனாவோட வாழ்க்கை வரலாறுங்க, அவரோட டாக்குமெண்ட்ரி, அவரோட பயோகிராஃபி, இப்படி எது வேணால் சொல்லலாம். அவரோட அர்ஜென்டினா ஃபுட்பால் பிளேயரில் வந்து அவர் மிகப்பெரிய லெஜெண்டாக எப்படி மாறினார், அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் வந்து எப்படி அப்ஸ் அண்ட் டவுனில் வந்து எப்படி முன்னுக்கு வந்தார் தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில் வேற லெவலில் இருக்கும் சொல்லுவேன். நீங்கள் வந்து டியாகோ மரடோனோட மிகப்பெரிய ஃபேனு, இல்லை நீங்கள் ஃபுட்பாலில் மிகப்பெரிய யாராவது ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அது யாரோட ஃபேன் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து பா செவன் நம்பர் செவன் அப்படி யாருன்னு அவங்க தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்பர் செவன் என்னோட ஃபேவரட் பிளேயர். நம்பர் லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எலைட். 2018 கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 6 சீசன் வந்திருக்கு. ஒவ்வொரு சீசனும் கிட்டத்தட்ட 8 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வந்து 50 நிமிஷத்துக்குள்ளே தாங்க இருக்கும். இந்த வெப்சீரிஸில் வந்து ஒரு த்ரில்லிங், ஒரு ட்ராமா, ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஸ்கூல், ஒரு டீனேஜ் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி கதைகள் கொண்டு வரோம்னா இந்த நீங்கள் வந்து வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் டீனேஜ் உள்ள பையன்பா அப்படிங்கிறவங்க இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாம். அது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த வெப்சீரிஸ் பாருங்கள். ஏன்னா இந்த வெப்சீரிஸில் வந்து அப்படி இப்படிலாம் இருக்கும், அதனால தான் சொல்ல வரேன். இல்லை நான் ஃபேமிலியோடு தான் பார்ப்போன்னா கண்டிப்பாக செருப்படி விழும் உங்களோட ஃபேமிலி கூட, அதனால் சொல்ல வரேன். ஸோ இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்பானிஷில் இருக்க ஒரு ஸ்கூலில், ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி உள்ள ஒரு 3 டீனேஜும் இன்னொரு பக்கம் பணக்கார் விட்டு பசங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் ஆதல் ஆகுது. அந்த சமயத்தில் ஒருத்த வந்து இறந்து போடுறான். அது எதுக்கு இறந்து போகிறான், யார் கொண்டா, எதுக்கு கொண்டா, இப்படி பல விஷயங்கள் சஸ்பென்ஸாக நல்லா த்ரில்லிங்காக இப்படி தான் கொண்டு போவாங்க. போக 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 அப்படியே வேறு வேறு மாறிக்கிட்டே போகும். அது என்னங்கிறது நீங்கள் இந்த வெப்சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ்கூட சொல்லலாம், நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து ஜா பண்ணிக்க. சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா மணி ஹைஸ்ட். 2017 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5 சீசன் வந்திருக்கு. மொத்த டோட்டல் எபிசோடு பார்த்தீங்கன்னா 48 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே தாங்க இருக்கும். சும்மா வேறு லெவலில் பிரித்து மேஞ்சிருப்பாங்க இந்த வெப்சீரிஸில். இந்த வெப்சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த வெப்சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்தீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சீரிஸ் இன் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சீரிஸ்னால் அது இந்த வெப்சீரிஸ் நான் தாராளமாக சொல்லுவேன். எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். அதுக்காக வந்து இந்த படத்தில் வந்து அந்த மாதிரியெல்லாம் விஷயங்களாக இருக்காதுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி கிசஸ் எல்லாம் இருக்கும், அதனால் சொல்ல வர. ஃபேமிலியானால் சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்க வேணும் தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஒரு 13 மேலே இருக்கிறவங்க தாராளமாக இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேங்க்கில் வந்து எப்படி கொள்ளையடிக்கணும், அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், எங்கெந்தெல்லாம் ப்ராப்ளம் வரும், எப்படி வரும், எங்கேருந்து வரும், யார்கிட்டேருந்து வரும், இப்படி எல்லாமே வந்து இந்த ப்ரொஃபஸர் ஒரு மனுஷன் இருப்பான். அவர் வந்து ஒரு 8 பேரை வச்சு அந்த 8 பேரை குழுக்களை வச்சு எப்படி பிளான் பண்ணுவாங்க, அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும், அந்த மாதிரிலாம் பண்ணும், அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்கள கொண்டு வந்து ராயல் மீட் ஆஃப் ஸ்பெயின் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க்கில் எப்படி இவங்க பணத்தை கொள்ளடிக்கிறாங்க, அந்த இடத்துல மட்டும் கொள்ளடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்களே வந்து தயாரிப்பாங்க அந்த மிஷின்குள்ளேயே, அந்த காசை எப்படி தயாரித்து அது எப்படி கொண்டு வராங்க, அந்த போலீஸ்கிட்ட எப்படி பேசி அங்கே டைம் எடுத்துக்கிறாங்க, அந்த ஆஸ்டேஜுங்களாம் வச்சுக்கிட்டு எப்படி கொண்டு போகிறாங்க, இப்படி பல விஷயங்கள் இந்த வெப்சீரிஸில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும், எந்த ஹீரோனி இந்த வெப்சீரிஸில் பிடிக்கும், எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. எனக்கு இந்த ப்ரொஃபஸர் தான் பிடிக்கும், பெர்லின் பிடிக்கும், இவங்க ரெண்டு பேரே பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸில் வந்து இந்த இடத்த ரெண்டு இடத்துல கொள்ளையடிப்பாங்க, முதல்ல வந்து ராயல் மெட்டா ஸ்பெயின், இன்னொரு இடத்துல வந்து எந்த இடம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும் சும்மா தரமாக இருக்கும். இந்த ரெண்டாவது இடத்துல வந்து எதுக்காக கொள்ளடிக்க போறாங்க, அது கோல்டு கொள்ளடிக்க போவாங்க, எப்படி கொள்ளடிக்க போறாங்க, யாருக்காக கொள்ளடிக்க போறாங்க, உண்மையில இவங்க கொள்ளடிக்கிறதுக்காக உங்க பிளான் போட்டதா, இல்ல யார் பிளான் பண்ண கொடுத்தது, இப்படி பல விஷயங்கள் இந்த வெப்சீரிஸ்ல வேற லெவல்ல இருக்கு சொல்லுவேன். சும்மா தரமான ஒரு சூப்பரான வெப்சீரிஸ் பார்க்கணும்னா இந்த வெப்சீரிஸ பாருங்க. தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்துஞ்சா பண்ணுங்க. சூப்பரான வெப்சீரிஸ். ஸோ அதுதாங்க மொத்தம் 5 வெப்சீரிஸ் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 வெப்சீரிஸில் நீங்கள் எந்த வெப்சீரிஸை பார்க்க போகிறீங்க, எந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்ச வெப்சீரிஸ் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு
பார்த்துக்கோங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்பானிஷ் வெப் சீரிஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த வெப் சீரிஸ் அவங்க பார்க்காம இருக்கலாம், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.